சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். தமது உத்தியோகபூர்வ இணையதளம் ஊடாக எந்தவொரு இணைய பரிவர்த்தனைகளையும் முன்னெடுப்பதில்லை என அஞ்சல் மா அதிபர் ஆர் பி குமார தெரிவித்துள்ளார். இலங்கை அஞ்சல் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு நிகரான இணையதளம் ஒன்றை உருவாக்கி பொதுமக்களின் வங்கி அட்டைகள் தொடர்பான தகவல்களை பெற்று மோசடி செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் அஞ்சல் திணைக்களத்தின் இணைய முகவரியும் மோசடியான முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை பகிரங்கப்படுத்த கோரி மட்டக்களப்பில் நேற்று கண்டன பேரணியொன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் ஆதரவாளர்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த கண்டன பேரணியானது கட்சியின் தலைமை காரியாலயத்தில் இருந்து கல்லடி பாலம் வரை முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் இரண்டும் நிறைவடைந்ததும் இறுதி தீர்மானம் எடுப்பதற்கு முன்னர் பாராளுமன்ற தெரிவுக்குழு மற்றும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கைகள் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பஜ்வேலியில் உயிரிழந்த ஒருவரின் வீட்டில் தீய சக்திகளின் நடமாட்டம் தொடர்ச்சியாக இருந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் குறித்த வீட்டில் ஒருவரின் இறப்பிற்கு சென்ற பெண்ணும் அந்த வீட்டில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண்ணின் வீட்டில் ஒவ்வொரு நாளும் மர்ம சத்தங்கள் கேட்பதும் வீட்டிற்குள் மண்ணை அள்ளி தூவுவதும் ஜன்னல் கதவுகளை அடிப்பதும் புகை போன்ற உருவம் சத்தத்துடன் வருவதும் போன்ற சம்பவங்கள் இடம்பெற்று வந்துள்ளன. அதனை வீட்டின் உரிமையாளர் தனது தொலைபேசியில் ஒரு மணியளவில் காணொளி எடுத்துள்ளார். எடுக்கப்பட்ட வீடியோவில் ஆவியொன்று நாட்காலியை பல்வேறு கோணங்களில் சுழற்சியும் ஆட வைத்தும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது. பயங்கரவாதி சஹ்ரானை கைது செய்யுமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது எனினும் அரசியல் நோக்கங்களுக்காக அவர் கைது செய்யப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கோட்டுப்பாயுவின் வெற்றிக்காக முஸ்லீம் அடிப்படைவாதிகள் தங்களது உயிரை தியாகம் செய்வார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்கு நல்லாட்சி அரசாங்கத்தின் தலைவர்கள், அமைச்சரவையின் உறுப்பினர்கள் உட்பட ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் உறுப்பினர்களும் பொறுப்பு கூற வேண்டும். எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நல்லாட்சி அரசாங்கத்தின் அரச தலைவர்களுடன் இணக்கமாக செயற்பட்டார். ஆகவே குண்டு தாக்குதல் சம்பவத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு உடையார் கட்டுப்பகுதியில் பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகநபர் ஒருவர் 5 மாதங்களின் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்டிருந்தார். மட்டக்களப்பைச் சேர்ந்த 60 வயதான நபரே சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேகநபர் நேற்று முல்லைத்தீவு நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 3 தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் ஹெகலியர் ராமுக்வில தெரிவித்துள்ளார். அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் மருத்துவம் படிக்க தகுதியாக உள்ளனர். நம்மிடம் பல்கலைக்கழகங்கள் தற்போது 11 உள்ளது. ஆனால் இது போதாது. நமது பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பட்டம் உலகளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களில் இருந்து வெளியேறும் குழுக்களை உலகிற்கு வழங்க வேண்டும். நாம் அதற்கு இணையாக ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும். சுகாதாரத்துறை அமைச்சர் என்ற முறையில் 3 தனியார் பல்கலைக்கழகங்களை உருவாக்க நான் அனுமதி அளித்துள்ளேன். அவை தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என அவர் கூறியுள்ளார். நேர்மின் உற்பத்தி 20% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் ரோகான் சேனாவிரத்ன தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தி நிலையங்களை அண்மித்த பகுதிகளில் ஓரளவு மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதால் இவ்வாறு நீர்மின் உற்பத்தியை அதிகரித்துள்ளதாகவும் மலைவீழ்ச்சி கிடைக்கும் அளவின் அடிப்படையில் நாளாந்தம் நீர்மின் உற்பத்தி வீதம் மாற்றமடையும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இருந்தபோதும் நீர்த்தேக்கங்களுக்கு இதுவரையில் போதியளவு நீர் கிடைக்கவில்லை என்றும் கடந்த வாரம் 14% நீர்மின் உற்பத்தியை மிக அவதானத்துடனே மேற்கொண்டதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு மக்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. கையடக்க தொலைபேசிகள் ஊடாக அனுப்பப்படும் போலியான குறுஞ்செய்திகள் ஊடாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவது தொடர்பில் அதிகமான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தெரியவந்துள்ளது. இவ்விடயம் தொடர்பில் இலங்கை மக்கள் அவதானமாக இருக்குமாறு கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு எச்சரித்துள்ளது. ஹட்டார் நாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றி பண மோசடி செய்த இடைத்தரகரை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். குறித்த நபர் வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகளால் எப்பாவல எழுதிவுள பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு கிடைக்கப்பெற்ற 6 முறைப்பாடுகளுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் சந்தேக நபர் சுமார் 16 லட்சம் ரூபாவை மோசடி செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. நாட்டில் அனைத்து சுகாதார கொள்கைகள் தொடர்பிலும் மேல் பரிசீலனை செய்ய வேண்டுமென ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டில் உள்ள அனைத்து பிரஜைகளுக்கும் மருத்துவ காப்புறுதி வழங்கப்பட வேண்டுமென தாம் எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இரத்தினபுரி ககவத்தே பெருந்தோட்ட இயக்கத்தின் வெள்ளத்துறை தோட்ட முகாமைத்துவத்தின் தாக்குதலின் காரணமாக அங்கு தற்காலிகமாக அமைத்திருந்த வீடு தகர்க்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து உடன் சம்பவ இடத்திற்கு சென்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் ககவத்தே பெருந்தோட்டையாக்கத்திற்கு கடன் தொடியில் எச்சரித்துள்ளார். இந்த நடவடிக்கை தொடர்பாக பெருந்தோட்டத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்திரனவின் கவனத்திற்கும் உடன் கொண்டு சென்றுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமென எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அரசியல் ஆதாயம் மற்றும் சேறு பூசும் பிரச்சாரங்களில் இருந்து விடுபட்ட முற்போக்கான மேம்பட்ட தீர்வே தேவை என்றும் உண்மையை மட்டுமே வெளிப்படுத்த வேண்டுமென்றும் அந்த உண்மையில் பொறுப்பு கூறல் இருக்க வேண்டுமென்றும் 2019 அதிபர் தேர்தலிலும் 2020 பொது தேர்தலிலும் வாக்குறுதி அளித்த பிரகாரம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த உண்மையை தற்போதைய அரசாங்கம் வெளிப்படுத்தவில்லை என்றும் மகா சங்கத்தினர் தலைமையிலான சமய தலைவர்கள் எவ்வளவோ குரல் எழுப்பியும் அரசாங்கம் அவர்களின் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை என்றும் தற்போது அனைத்தும் பொய்யாகிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எம்பிளிப்பட்டி மொரக்கெட்டிய பகுதியில் வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது கைவிலங்குகளை வைத்திருந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய குறித்த பெண்ணின் வீட்டை காவல்துறையினர் நேற்று காலை சோதனையிட்டுள்ளனர். கைதானவர் 24 வயதுடையவர் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த பெண்ணின் பணப்பையில் அந்த கைவிலங்குகளை மறைத்து வைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி பிரச்சினை காரணமாக பிபிலை வெகம பகுதியில் நபர் ஒருவர் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். மகியங்கனை பகுதியைச் சேர்ந்த 35 வயதான நபர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அவர் கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நிதி பிரச்சினையால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதுடன் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தேடப்பட்டு வருவதாகவும் காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியை சுவீகரிக்க முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்கவுள்ளதாக அதன் ஊடக பேச்சாளர் சட்டத்தர்ணி கே சுகாஸ் தெரிவித்துள்ளார். தையிட்டி பிரதேசத்தில் விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ள காணியை அளவீடு செய்வதற்கு நில அளவை திணைக்கள அதிகாரிகள் குறித்த பகுதிக்கு வருகை தர உள்ளதாக நம்ப தகுந்த தகவல் கிடைத்துள்ளன. இந்த அளவீட்டு பணிகள் இடம்பெறுமாயின் அந்த காணிகள் நிரந்தரமாகவே சுவீகரிக்கப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து காலணிகள் மற்றும் மின் விளக்குகளை திருடி சென்ற 2 இராணுவ அதிகாரிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த கைதானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பல்கலைக்கழகத்தில் கடமையில் ஈடுபட்டு வந்த 2 இராணுவத்தினர் அங்கிருந்த 5 காலணிகள் மற்றும் 80 மின்விளக்குகளை திருடியுள்ளனர். அவற்றை பொதி செய்து பயணித்த நிலையில் வெளிக்கந்தை வீதி சோதனை சாவடியில் போலீசார் அவர்கள் பயணித்த முச்சக்கர வண்டியை நிறுத்தி சோதனையிட்டுள்ளனர். இந்த நிலையில் திருடி செல்லப்பட்ட பொருட்களுடன் 2 இராணுவ அதிகாரிகளையும் முச்சக்கர வண்டி சாரதியையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இதில் கைது செய்யப்பட்ட இருவரும்
வெள்ளவாய குருநாகலை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கிழக்கு பல்கலைக்கழகத்தை இராணுவம் பொறுப்பேற்ற பின்னர் பல லட்சம் ரூபாய் பருமதியான இலத்திரனியல் பொருட்கள் திருட்டு போயுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாகம் போலீஸ் நிலையத்தில் 5 முறைப்பாடுகள் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.